ஹலோ வாய்ஸ், வெல்கம் பேக் டு ஜினேஷ். கேமிங். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன கேம்லேயே பார்க்க போகிறோம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க் ராக்னாரோக் கேம்ப்ளே தான். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம ராக்னாரோக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ் ஃபைட் தான் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ரெண்டு பாஸ் ஃபைட் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுமே கார்டியன் பாஸு. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேஓஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட். ஓகேங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரெண்டு ஆர்ஜின் ஃபைட்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. எக்கச்சக்கமான ஃபைட் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறீங்க. ஃபுல்லாக ஃபைட்டாக தான் போகுது. பட் வீடியோ ஸ்டார்டிங்கில் மட்டும் சின்ன சின்ன டைனோஸ் வந்து பிடிச்சிட்டு நேராக பார்த்தீங்கன்னா ஃபைட்டுக்குள்ள இறங்கிற வேண்டியது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த டெக் ரிப்ளிகேட் நான் வந்து பில் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த ரிப்ளிகேட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம வந்து பில் பண்ண போகிறோம், அதாவது கிராஃப்ட் பண்ண போகிறோம். அது பேர் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர் நினைக்கிறேன் இதுவருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு வந்து டைனோஸ் இருக்க லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா பார்த்து சொல்லும் மேப்பில் என்னென்ன டைனோஸ் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே. ஸோ நிறைய பேர் எப்போருந்தோ சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு இப்போ தான் பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணலாம் நான் வந்து முடிவு பண்ணுறோம். ஓகேங்களா? மொத்தம் ஆறு ப்ளேஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து மேப்பில் எங்கே இருக்குது அந்த கோஆர்டினேட் சொல்லி காமிக்கும் நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு எங்கேயாவது ப்ளேஸ் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கல. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இது நார்மல் ஜென்ரேட்லேயும் வைக்க முடியல. ஸோ டெக் ஜென்ல மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வைக்க முடியும். பட் வீட்டுக்குள்ள வச்சு இடம் பத்தாது அப்படிங்கிறக்காக இப்போதைக்கு வெளியே தான் நான் வந்து சின்னதாக பில் பண்ணி ஏதாவது இடத்துல பார்த்தீங்கன்னா வைக்கலாம்னு சொல்லி நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன். கீழே வைக்கிறதாவது ஏதாவது ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். ஸோ இப்போ ஃபவுண்டேஷன் மட்டும் கொஞ்சம் கிராஃப்ட் பண்ணி வர. ஓகேங்களா? ஓகே, இப்போதைக்கு ஃபவுண்டேஷன் எல்லாமே ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போதைக்கு டிரான்ஸ்மிட்டர் பார்த்தீங்கன்னா அதில் வச்சலாம் நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போது ரெண்டே ரெண்டு டிரான்ஸ்மிட்டர் தான் நான் வந்து கிராஃப்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். பட் ரெண்டு வச்சோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இதோட குவானிட்ஸில் காமிக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னும் ஒரு மொத்தம் ஆறு டிரான்ஸ்மிட்டர் பார்த்தீங்கன்னா வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு டிரான்ஸ்மிட்டர் நம்ம அதிகமாக அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் அன்லாக் ஐடியா இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்மிட்டர் வச்சோம் அப்படின்னு நினைக்கலாம் அந்த மேப்பை ஸ்கேன் பண்ணுறது. ரெண்டாவது டிரான்ஸ்மிட்டர் வச்சோம் மேப்பில் என்ன டைனோஸ் இருக்குங்கிறது காமிக்கும். ஆனால் அதோட குவானிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காமிக்காது. நம்ம கொஞ்சம் அதிகமாக வைக்க அதிகமாக வைக்க குவானிட்ஸில் பார்த்தீங்கன்னா காமிக்கும். அப்புறம் மேப்லையுமே பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணுவோம். இப்போதைக்கு டெக் ஜென்ல மட்டும் வந்து ஆன் பண்ண முடியும் அப்படிங்கிறனால டெக் ஜெனும் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போதைக்கு நம்ம எலமெண்ட் வந்து உள்ள போட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிட வேண்டியது. ஓகேங்களா? நம்மளுக்கு எலமெண்ட்டுக்குலாம் பிரச்சனையே இல்லை. சர்வரில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக் டைனோஸ் கில் பண்ணலே கடைசியே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இப்போதைக்கு இதை வந்து ஆன் பண்ணிட வேண்டியதான். ஸோ ரெண்டுத்தையுமே ஆன் பண்ணிட்டேன். வேற லெவலில் இருக்குல்ல, ஒரு மாதிரி ஏதோ வெளிச்ச மாதிரி போகுது. ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஓகே, இதில் வந்து க்ரீச்சரு ஆர்க் டேட்டான்னு இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவை பார்த்தீங்கன்னா டைனோ ஸ்கேனு. ஓகே, டைனோ ஸ்கேன் பெர்மிஷன் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே போய் பார்க்கலாமா? ஸோ ஓகே, ட்ரை ஒன்லி அலை இது இல்லைங்க, நம்ம வெளியே வந்து நினைக்கிறேன். ஸோ இது நார்மலாக பார்த்தீங்கன்னா இருக்கிறது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மேலே டைனோ ஸ்கேன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைனோஸோட பேர்லாம் காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எதுவுமே கேள்விக்குடி இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா டிரான்ஸ்மிட்டர் வைக்கிற மாதிரி இருக்கும். அதோட ப்ளேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது குவானட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போதைக்கு நம்ம ரெண்டே ரெண்டு வச்சிருக்க ரீசனெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட பேர் மட்டும் தான் காமிக்கிது. ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்மிட்டர் நான் வந்து கிராஃப்ட் பண்ணிட்டு வரேன். மொத்தம் ஆறு வச்சோம் அப்படின்னா பெர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா வேலை செய்யும். ஸோ அதனால் நம்ம இன்னொரு நாலு மட்டும் கிராஃப்ட் பண்ணி வரேன். ஸோ நம்ம இதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவானட்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இன்னும் ரெண்டு டேம்ஸுக்கு டேமெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ் ஃபைட் வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்மிட்டரும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிராஃப்ட் பண்ணி வந்து ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் இருக்குது, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் வைக்க முடியல, அதனால தான் பார்த்தீங்கன்னா அது மேலேயே ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆன் பண்ணிட வேண்டியதான். ஓகேங்களா? ஃபைனலி பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு டிரான்ஸ்மிட்டர் வச்சு ஆறுத்தையுமே நம்ம வந்து ஆன் பண்ணிட்டோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா அதோட குவானன்ஸ் முத கூட நம்மளுக்கு வந்து காமிச்சிரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இருபது கூட வைக்கலாம். ஸோ இருபதுல வச்சோம் அப்படின்னா மேப் ஓப்பன் பண்ணாலே கரெக்டாக ஒரு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா காமிச்சிரும். ஸோ பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு அதோட லாட்டிடியூட் லாங்கிட்யூட் அதாவது குவானன்ஸ் எல்லாமே காமிக்குது. லெவல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்துச்சுன்னா காமிக்கும், தூரமாக இருக்கிற டைமுக்கு பார்த்தீங்கன்னா லெவல் காமிக்காது. ஓகேங்களா? ஸோ லெவல் காமிக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம டிரான்ஸ்மிட்டர் பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துற மாதிரி இருக்கும். பட் நம்ம ஆறே போதும், நம்மளே போய் கூட தேடி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வரைக்கும் ஆர்ஜின் காரணம்லாம் பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டு அப்படின்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம எங்கே இருக்குது அப்படிங்கிற மேப்பில் காமிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்மிட்டர் வைக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம குவானன்ஸ் மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சிருச்சா? ஸோ நம்மளே போய் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஓகே கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான விஷயங்களை பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இப்போதைய நிறைய பேர் வந்து டிமானிங் மீசோ பிசிஸ் பார்த்தீங்கன்னா பிடிக்க சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஓகேங்களா? அதுக்காக தான் மெயினாக நான் வந்து இதை வந்து பில் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிமானிங் மீசோ பிசிஸ், அதுக்கப்புறம் டிமானிங் சினிகான், அது ரெண்டுத்தையும் பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பாஸ் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சலாம் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக இப்போதைக்கு இந்த டிரான்ஸ்மிட்டர் நம்ம வந்து பில் பண்ணியிருக்கோம். தென் நம்ம இங்கே வந்து தான் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு ரிமோட் பார்த்தினா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ரிமோட்டை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எங்கேருந்து வேணாலுமே இதை வந்து பார்த்துக்கலாம். மேப்பில் எந்த இடத்துல இருந்து வேணாலுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கேனருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா ஸோ நம்மளால் டைனோஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து ஸ்கேன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? நம்ம வீட்டுக்கு வந்து இந்த டிரான்ஸ்மிட்டரில் தான் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த ஒரு டைனோ ஸ்கேனர் ரிமோட்லேயே கூட நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுவுமே ஒரு சூப்பரான விஷயம் தான் நான் வந்து சொல்லுவேன். ஓகே, இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையான அந்த டிமானிங் மீசோ பிதிஸ் பார்த்தீங்கன்னா மேப்பில் இருக்காங்கிறத பார்க்கலாம். ஓகே, இருக்குது கைஸ் ஃபைனலி. இங்கே பார்த்தீங்கன்னா டிமானிங் மீசோ பிதிஸ் பார்த்தீங்கன்னா 27 28 அந்த
எந்த குவான்டிட்டியில் பார்த்தீங்கன்னா இருக்குது, ஈவில் மங்கி அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ லெவல் என்னங்கிறது தெரியல, நம்ம போய் தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த மீசோ பிதிசை நம்ம டேம் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சினிகான் மொத்தம் ரெண்டு இடத்துல இருக்குது. ஸோ அது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து டேம் பண்ண பார்க்கலாம் ஓகேங்களா. மற்ற எதுவும் எனக்கு தெரிஞ்சு டிமானிக்கில் இப்போதைக்கு தேவைப்படாது. ஸோ அதனால் அது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம வந்து டேம் பண்ண போகலாம். ஸோ இப்போதைக்கு இந்த டிமானிக் மீசோ பிதிஸ் ஸோ அது இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கிற ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருந்தீங்க, அடிக்கடி கேட்டுறதுக்கு ஒரு டிமானிக் மீசோ பிதிஸ் பிடிக்கிற ஒரு பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலி இன்னைக்கு வீடியோவில் அதை நம்ம வந்து பிடிக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ கைஸ் இப்போதைக்கு அது இருக்கிற இடத்த காமிச்சு எக்ஸாக்ட் லொக்கேஷனுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். ஸோ 27-28 பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே ஒரு மிகப்பெரிய ஒரு குளம் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவங்க சொல்கிற கார்னர்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா தண்ணிக்குள்ளே தாங்க அந்த மீசோ பிதிஸ் இருக்கணும். ஆனால் உள்ளே எப்படி போயிருக்குன்னு எனக்கு வந்து சத்தியமாக தெரியல. நானும் ஒரு வேளை வெளியே எங்கேயாவது இருக்குமான்னு சொல்லி இந்த இடத்த ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தேடி பார்த்துட்டேன் ஓகேங்களா. பட் வெளியே பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணிக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு அதை எப்படி நான் டேம் பண்ணுவேன்னு தெரியல, கரெக்டாக எந்த இடத்துல இருக்கும் கூட தெரிய மாட்டேது ஓகேங்களா. ஸோ இங்கே பக்கத்தில் ஃபுல்லாகவே தெரியாச்சு. ஸோ ஒரு மீசோ பிதிஸ் கூட காணும். ஸோ அந்த டிமானி மீசோ பிதிஸ் அப்புறம் உள்ள தண்ணிக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ கைஸ் நான் வந்து ஃபுல்லாகவே தேடினேன். பட் ஒரு வருத்தமான விஷயம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேடும்போது டிமானி மீசோ பிதிஸ் எனக்கு வந்து காமிக்க மாட்டேங்குது. ஸோ இருக்கு டிமானிக் இது பாருங்க கீழே பார்த்தீங்க அப்படின்னா இல்லாத மாதிரி காமிக்குது. இந்த டார்க்காக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இருக்குன்னு அர்த்தம், இந்த மாதிரி லைட்டாக இருக்கல இல்லை நடத்த ஓகேங்களா. ஸோ இப்போது டிமானிக் மீசோ பிதிஸ் பார்த்தீங்கன்னா மேப்லேயே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு தண்ணிக்குள்ளே இருந்து செத்துருச்சா என்ன எனக்கு வந்து தெரியல. நான் இங்கே வந்தோடனே தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலை அதுக்கு வந்து ஆக்சிஜன் கம்மியாக கூட செத்துருக்கலாம். ஏன்னா லேண்டில் ஃபுல்லாகவே தேடிட்டு தண்ணிக்குள்ளே தான் பார்த்தீங்க அப்படின்னா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவன் காட்டின குவான்டிட்ஸ் படி தண்ணிக்குள்ளே இருந்திருக்கணும். ஸோ அப்படி ஒரு வேலை செத்துருச்சா என்ன தெரியல. இப்போது டிமானிக் மீசோ பிதிஸ் நம்ம கிட்டே இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சினிகான் தான் பிடிக்க போகிறேன். ஒரு ஆர்வத்தில் வந்து மீசோ பிதிஸ் பிடிச்சி பார்க்கலான்னு சொல்லிட்டு, ஆனால் கடைசியில் மேப்பில் இல்லைங்க. இதுக்கப்புறம் எப்போ மேப்பில் ஸ்பேன் ஆகுதோ ஸோ அப்போ மட்டும் தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா டிமானிக் மீசோ பிதிஸ் வந்து டேம் பண்ண முடியும் ஓகேங்களா. அதனால் யாராவது கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நானே பார்த்தீங்கன்னா பிடிக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் ட்ரான்ஸ்மிட்டர்லாம் செட் பண்ணிவிட்டு இப்படியாவது கண்டுபிடிக்கலாம்னு வந்தேன். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அதுக்கே ஆப்படிச்சிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வாய்ப்பில் ராஜா தான் ஓகேங்களா. இப்போதைக்கு அந்த சினிகானேஷ் நான் போய் தேட ஆரம்பிக்கிறேன். அதையாச்சும் பார்த்தீங்கன்னா நான் போய் டேம் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா டிமானிக் சினிகானை பார்த்தீங்கன்னா கண்டுபிடித்து விட்டேன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா 20வது லெவல் தான் ஓகேங்களா. ஸோ மேப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சினிகான் இருக்குது. ஸோ இது ஒன்று அப்புறம் இன்னொன்று. ஸோ நம்ம ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா டேம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து டோப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டோப்பர் ஏற்றி இவனையும் பார்த்தீங்கன்னா டேம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே இப்போதைக்கு 175,000 தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 பிளட் ஒழுங்காக வாங்கினா டேம் பண்ணிடலாம் ஓகேங்களா. அடிச்சிட்டேன் என்னது வருது. ஆஹா இந்த இது பக்கத்தில் மட்டும் வரவிட்டுருக்கூடாது. ஏன்னா இதுக்கு வந்து பவர் பயங்கரமான பவர் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு அது என்ன பவருங்கிறத உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து டோப்பர் ஏற்ற ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் ஒரு பிளட் தான் பட்டிருக்கேன் நினைக்கிறேன். 32,000 தான் ஏறி இருக்குது. அவன் சரியான வேகமாக இருக்காங்க. ஒரு பிளட் அடிக்க முடியும் போல. ஏன்னா அடுத்த பிளட் அடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சரியான வேகமாக எங்கேயாவது ஓடிடுறான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பொறுமையானதுக்கப்புறம் ஆக்ரோ கம்மியானதுக்கப்புறம் இன்னொரு அடியை பார்த்தீங்கன்னா வைக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே நில்ராரா சாஸ் நிற்காங்க நிற்குதுங்க நிற்குதுங்க நிற்குது ஓகே. அடிச்சிட்டேன் மறுபடியும் டோப்பர் ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம ரெண்டு பிளட் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு பிளட் தான் அடிச்சாகணும். ஏன்னா அந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு அடி அடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா சரியான வேகமாக ஓடி வந்துடுறான் ஓகேங்களா. ஓ மை காட் ஸோ கைஸ் ஓடிடுச்சுன்னு நினைக்கிறேன். எங்கே போயிட்டுருக்கா அந்த பக்கம் ஓடிட்டு இருக்குது. ஃபைனலி இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு அன்கான்சியஸ் ஆயிடும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு பிளட் விட்டு ஓப்பன் ஆவீங்களா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பைப்பில் அன்கான்ஸ் ஆயிடுவான். ஸோ இப்போதைக்கு எங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கிறா. அன்கான்ஸ் அவனே ஆகிட்டாங்க ஃபைனலி பார்த்தீங்கன்னா இப்படியோ பார்த்தீங்கன்னா அன்கான்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஓகே இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டிமானிக் சினிகான் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா தேடி கண்டுபிடிச்சு ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா அன்கான்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா கிபிள் ரெடி பண்ணிட்டு வந்து கொடுத்தலாம் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு டிமானிக் சினிகான் போட்டுட்டு ஸோ நம்ம கீழே இருக்கிற கார்னர்ஸ் தான் போகணும். 41-52 ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு அந்த கார்னர்ஸ் போகிறேன். அது என்ன லெவல்னு சொல்லி வந்து பார்த்துட்டு ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா அன்கான்ஸ் பண்ணிட்டு ஸோ ஒட்டுக்கா டிமானிக் கிபிள் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வந்துக்கலாம். ஸோ ஓகே கைஸ் இன்னொரு சினிகானையும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இங்கே தான் சுற்றிட்டு இருக்கு. பட் இது கொஞ்சம் ஹை லெவல் ஓகேங்களா. 90வது லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இவனை மாதிரி ஆள் தான் நம்மளுக்கு வந்து தேவைப்படுறான். எங்கடா குதிச்சிட்டேன் எங்கெங்கே பறந்துட்டு இருக்கிறான் மேலேருந்து பார்த்தீங்கன்னா சரியான ஸ்பீடாக குதிச்சிட்டான் போல. சரி ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏற்ற மாதிரி இவனுக்கும் டோப்பர் ஏற்ற ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஒரு புல்லட் அடிக்கணும் அதுக்கப்புறம் அவன் ஆக்ராவாக ஓடிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பொறுமையானதுக்கப்புறம் ஸோ இன்னொரு புல்லட் பார்த்தீங்கன்னா அடிக்கணும். அப்படி பொறுமையாக தான் அடிச்சடிச்சு இவங்களை பார்த்தீங்கன்னா டேம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஏன்னா இவனுக்கு பார்த்து ஓடிட்டே இருக்காங்க அதான் பார்த்தீங்கன்னா பிரச்சனையே. சரி ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளட் நம்ம வந்து வச்சலாம் நினைக்கிறேன். அசையாமல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஐயோ மிஸ் பண்ணிட்டா கூட. சரி ஓகே இப்போதைக்கு அடிச்சிட்டேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்னை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்குது. பவர் பண்ணிட்டா அப்படின்னா நம்மளை போட்டு தெரிவான். ஸோ கொஞ்சம் தள்ளியே இருந்துக்கணும் ஓகேங்களா. நம்மளை கொண்டுறக்கூடாது ஓகே கைஸ் இப்போதைக்கு வெயிட் பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டோப்பர் ஏற்ற முன்னாடி இருந்தவங்க கூட பார்த்தீங்கன்னா 175,000 தான் டோப்பர். பட் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500K இருக்குது. ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். குதிச்சிட்டான் இன்னைக்கு அவன் சும்மா சும்மா குதிச்சிடறான். பட் பரவாயில்ல ஃபால் டேமேஜ் பார்த்தீங்கன்னா இவன் டைனோவாக இருக்கனால இல்லைன்னு நினைக்கிறேன். சரி நம்ம ரைட் பண்ணும்போது எப்படின்னு தெரியல. சரி ஓகே
இப்போதைக்கு இந்த இடத்துல வச்சே பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து டோப்பர் ஏற்ற ஆரம்பிச்சிருவோம். ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு 400,000 டோப்பர் பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டேன். ஸோ இன்னொரு ஒரு புள்ளட் ரெண்டு புள்ளட் அடிச்சோம் அப்படினாலே பைப்பில் பார்த்தீங்கன்னா அன்கான்ஸ் ஆயிடுவான் நினைக்கிறேன் ஓகேங்களா. ஆனால் ஓடிட்டே இருக்கிறான் இப்போது ஆக்ரோவில் இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அதான் டோப்பரில் தான் இருக்கிறான் இப்போதைக்கு அமைதியாயிட்டான் அப்படின்னு அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிச்சு ஓகேங்களா. இங்கே பாருங்க எப்படி ஓடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஆனால் சரியான க்யூட்டாக இருக்கான்ல. ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நில்ரா மண்டையாசினிங்கிற ஓகே இன்ட்ருச்சு கரெக்டாக இன்னொன்னே பார்த்தீங்கன்னா ஒரு அடியை பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன் அங்கே ஒரு டோப்பர் தான் எடுத்துட்டு இருக்கிறான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் அன்கான்ஸ் ஆயிடுவான் நினைக்கிறேன். அப்படி ஆகலை அப்படின்னா இன்னொரு புல்லட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அன்கான்ஸ் ஆயிரும் ஓகேங்களா. எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க பயங்கரமாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. இல்லை ஓடிது போயிடலாரா ஓகே. ஃபைனலி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்னும் ஒரு புல்லட் அடிச்சோம் அப்படின்னா பைப்பில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அன்கான்ஸ் ஆயிரும் ஓகேங்களா. அன்ட்டான் ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா அன்கான்ஷியஸ் பண்ணிட்டேன். இப்போதைக்கு நம்ம ரெண்டு டிமானிக் சினிகானை பார்த்தீங்கன்னா அன்கான்ஷியஸ் செய்து விட்டோம் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு டிமானிக்கிபிள் நான் வந்து கிராஃப்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ வந்து ரெண்டு தீமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேம்ஸ் தரலாம் ஓகே. இப்போது டிமானிக்கிபிள் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு சினிகானுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்து நம்ம டேம் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சினிகானுக்கும் போய் கொடுத்து டேம் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு அவன் டேம் ஆகிட்டே அவனோட பவர்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் காமிச்சிடறேன். அதுக்கப்புறம் லெவலப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ வாங்க இப்போது இவனை ரைட் பண்ணி பார்க்கலாம். பட் இவன் நான் பார்க்குறக்கே சரியான க்யூட்டாக இருக்கான். ஓடுறதும் ஜம்ப் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா சரியான க்யூட்டாக இருக்குது. ஸோ வாயிலேருந்து பார்த்தீங்கன்னா ரீமானிக் ஃபயர் அதை விடுறான் ஓகேங்களா. ஸ்டார்டிங்லேயே 15,000 பண்ணதுக்கு பரவாயில்லைங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெல்லி டேமேஜ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 38,000 தாறு மாதிரி நினைக்கிறேன். இன்னும் லெவலப்லாம் பண்ணால் இன்னும் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி குதிக்கலாம் பார்த்தீங்கன்னா க்யூட்டாக. பட் இது வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா பயங்கரமான அட்டாக்கே. வானத்துலேருந்து எரிக்கலை கொண்டு வந்து அடிப்பாங்க சரியான பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஏதாவது பெரிய டே நோக்கி இருந்துச்சுன்னா வைங்களேன் அதுக்குள்ளே சரியான டேமேஜ் பார்த்தீங்கன்னா எடுக்கும் கண்டிப்பாக. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆர்ஜின் ஃபைட் பார்த்தீங்கன்னா பண்ணி காமிக்கிறேன் ஓகேங்களா இதை வச்சுட்டு. ஸோ ஓகே இப்போது இங்கேயும் போய் பார்த்தீங்கன்னா ஒரு எரிக்கலை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போட்டு விட வேண்டியதாக. அந்த மாதிரி க்யூட்டாக இருக்கும் ஜம்ப் பண்ணுறது. பட் மேலே பார்த்தா தான் தெரியும் மேலேருந்து பார்த்தீங்கன்னா எரிக்கலாம் வந்து விழுந்துட்டு இருக்கும். ஓபே காடிக்கு பாருங்க வேற லெவல் டேமேஜ் பண்ணுதுங்க. சீரியஸாக பெரிய டேம்லாம் வச்சுருங்களா கண்டினியூஸ் அட்டாக் விழுகும். ஸோ அது பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சரி ஓகே இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லெவலப் கொஞ்சம் வந்துருக்கு. இவனுக்கு லெவலப் பண்ணிக்கலாம் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிக்கிறேன். ஸோ இன்னொரு சினிகான் இருக்குது பார்த்தீங்களா அதை இப்போதைக்கு போய் டேம் பண்ண ஆரம்பிப்போம். வந்து கூட்டிப்பலாம் ஓகே. இப்போதைக்கு நம்ம இன்னொரு சினிகானையும் பார்த்தீங்கன்னா டேம் செஞ்சிடலாம்னு நினைக்கிறேன். வந்து லோ லெவலில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறான். பட் பரவாயில்ல டேம் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா. இதுக்காவது யூஸ் ஆகும். மேபி இவன் ஃபீமேல் தான் அதனால் எக் போடுற கூட யூஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ டிமானிக்கு நம்மளுக்கு எக் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் சிவனை வச்சுட்டு. ஸோ ஓகே கைஸ் இவனையுமே பார்த்தீங்கன்னா டேம் பண்ணிட்டா இப்போதைய சோழிகள் ஏற்றிட்டு. ஸோ நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிளம்பிட வேண்டியதான் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நம்ம பிடிக்க வேண்டியதில் ரெண்டு டினோஸ் பிடிக்கலாம்னு நினச்சா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மீசோபித்தியஸ். ஆனால் அந்த மீசோபித்தியஸ் பார்த்தீங்கன்னா மேப்லேயே இல்லை ஓகேங்களா. அது மறுபடியும் ஸ்பேன் ஆன அப்படி தான் டேம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சினிகான் இருந்துச்சு. அந்த சினிகான் பார்த்தீங்கன்னா ஃபைனலி நான் வந்து டேம் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ ஓகே கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாஸ் ஃபைட் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்ஜின் ஃபைட்டே பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா பெரிய பாஸ் ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி ஆர்ட் ஃபிக்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ட் ஃபிட் வச்சு தான் நம்ம வந்து கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜின் ஃபைட் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் பண்ணணும். இந்த டயர் பேருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கார்னோ அதுக்கு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணோம். ஸ்பைனா கூட நான் ஆல்ரெடி ரெண்டு டைம் ஃபைட் பண்ணிட்டேன். மிச்சம் இருக்கிற ஆர்ஜின் ஃபைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இவங்களாம் கில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து ரீப்பர் கூட சண்டை போகிறமா இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து ரீப்பர் கூட சண்டை போட்டிருப்போம். செலஸ்டியல் கூட சண்டை போட்டிருப்போம். இண்டாமினஸ்ரிக்ஸ் இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட மறுபடியும் சண்டை போட்டு அவங்களோட சோல் எடுத்துகிட்டு அந்த சோலை வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் பார்த்தீங்கன்னா அந்த கார்டியன்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் கார்டியன் கேஓஸ் கார்டியன் ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க கூட பார்த்தீங்கன்னா சண்டை போட முடியும் ஓகேங்களா. இப்போதைக்கு அதுக்காக தான் நான் வந்து ரெடிட்டு இருக்கிறேன். இப்போதைக்கு இந்த ஆர்ஜின் எல்லாத்தையும் நான் வந்து கிராஃப்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ நம்ம வந்து ஃபைட்டுக்கு போவோம் ஓகே. இப்போதைக்கு ஆர்ஜென்டினா எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு நம்ம சண்டை நடக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கிளம்பிடலாம் நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஆர்ஜின் ஃபைட்லாம் ஈஸியாக முடிச்சிடலாம். இதுக்கு அடுத்து நம்ம பாஸ் ஃபைட் அதாவது அந்த எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா அந்த எப்பரர் பாஸ் அதுக்கப்புறம் அந்த கார்டியன் பாஸ் ஃபைட் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கலாம். பட் நம்ம இடிப்போதி கொஞ்சம் பவர்ஃபுல் டேஸ் இருக்குது அதை வச்சு சம்பவம் பண்ணிக்கல ஓகேங்களா. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். சரி ஓகே எப்பயும் போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சண்டை ஆரம்பிச்சிட வேண்டியதான். யாரை வச்சு நம்ம ஃபஸ்ட் பெயிண்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம அது டிமானி சினிகான் பிடிச்சி வந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அவனை வச்சே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ஓகே இவனுக்கு வந்து ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் போடல போலியே. ஸோ அதை வந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா. எல்லாம் சித்திக்கு போயிட போகிறான் ஓகே. இன்னொரு 4 லெவலப் வந்துருக்குது. நாளைக்கு நான் வெளியிலேயே பார்த்தீங்கன்னா போட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஹெல்த் போர்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வச்சிருந்தேன் எங்கிருக்கு எங்கே இதோ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அவனை கன்சியூம் பண்ணி விட்டு வேண்டியதான். ஹெல்த் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கட்டும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஃபைட் வந்து பண்ணலாம். எக் பாருங்க எக் போடுறக்க டிமானிக் எக். ஸோ இதை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து எக் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது ஓகேங்களா. ஸோ ஓகே கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஆர்ஜின் ஃபைட்டை பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சலாம் நினைக்கிறேன் நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபைட் இன்னைக்கு வீடியோவில். ஸோ வந்து ஆரம்பிச்சலாம். இங்கே பாருங்க பைபிளை பார்த்தீங்கன்னா வானத்திலேருந்து எரிக்கல் போடுறான். இதுலேருந்து கண்டிப்பாக அவங்களால தப்பிக்க முடியாது. பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நம்மளால எவால்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு டிமானிக் சினிகான.
ஆனால் அதுக்கு நம்ம நிறைய பாஸ் ஃபைட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இது நம்ம லெவலப் பண்ணி இன்னும் கூட பவர்ஃபுல்லாக மாற்ற முடியும். ஸோ ஃபாலன் சினிகாவும் என்னமோ ஒரு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் ஓகேங்களா. சரி ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு டைனோஸ் பார்த்தீங்கன்னா இறக்கி வரேன். அந்த ரெண்டு ஆர்ஜின் டைனோஸ் கூடயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சண்டை போடலாம். ரெண்டு பேர் அடிக்க வராங்க. ஓ மை காட், இருக்கா வானத்துலேருந்து எரிக்கல் விழுதுரா. ஓகே, அடிக்க ஆரம்பிச்சிருச்சு எரிக்கல். ஸோ இப்போதைக்கு ஓகேங்க, நல்லாவே டேமேஜ் பண்ணது நினைக்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 100 மில்லியன்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 மில்லியன் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிருச்சு ஓகேங்களா. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா என்ன வெளுத்து வாங்குறாங்க. இல்லையே ஒரே செகண்ட்ரா, ஒரே செகண்டா, ஓகே சாக போகிறாங்க நினைக்கிறேன். ஒருத்தன் சாக போகிறான், இன்னொருத்தன் சாக போகிறோன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு மறுபடியும் நம்ம எரிக்கலை பார்த்தீங்கன்னா போட்டுவிடுவோமா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா செத்துருவாங்க. ஓகே, ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா செத்துருச்சு. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபயருக்குள்ளேயே அவங்களை இருக்க வைக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் அட்டாக் விழுகும் ஓகேங்களா. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி கண்டினியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஃபைனலி ரெண்டு ஆர்ஜின் டைனோஸை பார்த்தீங்கன்னா நம்ம சினிகானை வச்சு நான் வந்து முடிச்சிட்டேங்க. வேறு லெவல் இருந்துச்சு. ஸோ சீரியஸாக நான் நினச்சி கூட பார்க்கல, நினச்சி பார்த்தேன் கண்டிப்பாக முடிச்சிடன்னு சொல்லிட்டு. பட் இவ்வளோ சீக்கிரம் முடிப்பாக நினச்சி பார்க்கல. ஓகே, 33 லெவலப்புங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மெல்லி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்லேயுமே பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். ஹெல்த் வந்து இன்னொரு 100 மில்லியனாக ஏற்றிக்கலாம் ஓகேங்களா. ஸோ எல்லா டிமானிக்கும் பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் வச்சுக்கலாம். இப்போது எல்லாத்தையும் மெல்லிலே பார்த்தீங்கன்னா வந்து லெவலப் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, இப்போதைக்கு அடுத்த ஆர்ஜின் ஃபைட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பென்குயின் கைருக்கூருக்கு பார்த்தீங்களா. ஸோ இவங்களில் ரெண்டு பேர்த்த பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டேன். ஸோ இப்போது இவங்க கூட பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிச்சிட வேண்டியதான். இவங்களுக்கு அந்த அளவுக்கு ஹெல்த் இல்லைங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 77 மில்லியன் தான். ஆல்ரெடி 100 மில்லியன் வந்து நம்ம வந்து போட்டுலிடும். இவங்களை அசால்ட்டாக போடலாம் நினைக்கிறீங்க. பாருங்க எப்படி கண்டினியூஸ் அட்டாக் விழுதுன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபயருக்குள்ளே பார்த்தீங்கன்னா வச்சுக்கணும் ஓகேங்களா. அப்போ தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு பாம்பு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 70 மில்லியன் பக்கம் கம்மி பண்ணது ஓகேங்களா. இப்போ மறுபடியும் பாம்பு போட்டேன். ஸோ பைபிளிங் பார்த்தீங்கன்னா செத்துட்டாங்க. இன்னொருத்தர் கணா பரவாயில்ல, அவனு என் பக்கத்தில் இருக்கலாம் செத்துருவான்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா சாவடிச்சாச்சு. ரெண்டு இப்போதைக்கு மொத்தம் 4 ஆர்ஜின் ஃபைட் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த மாதிரியே ஆர்ஜின் ஃபைட்ல கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து எம்பரர் ஃபைட்டை முடிச்சிட்ட பிறகு ஆர்ஜின் ஃபைட்டுக்கு நம்ம வந்து கிளம்பிட வேண்டியதாக ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போதைக்கு அடுத்த ஆர்ஜி டைனோ நம்ம வந்து ஸ்பேன் பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு டைனோ பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். பிகாஸ் சினிகானை வச்சு நம்ம எல்லாத்தையும் முடிக்காமல் மற்ற டைனோஸ்கிட்ட இருந்தோம் ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு எனக்கு வந்து தோணுது. ஸோ என்ன பண்ணலான்னு தான் தெரியல. பேசாம யாரா நீயே மண்டையா, ஓ மை காட், எவனோ பறவை வந்து கடிக்கிறாங்க நம்ம ஓடா அந்த பக்கம். சரி ஓகே, இப்போதைக்கு மெல்லி மட்டுமே கிட்டத்தட்ட 8 லட்சம் பண்ணுதுங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக லெவலப் பண்ணிட்டோம். ஸோ ட்ராகன் இருக்குது, பேசாமல் டிராகனையும் கன்சியூம் பண்ணி விட்டுருவோமா பரவாயில்ல. சினிகானை வச்சே பார்த்தீங்கன்னா டிராகனையுமே நம்மளால் முடிக்க முடியுதான்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ ஓகே, அவங்களுக்கு ஹெல்த் வேற லெவலில் இருக்குங்க. கிட்டத்தட்ட 148 மில்லியன் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிராகனுக்கும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இப்போதைக்கு ரெண்டு பேத்தையும் நம்ம முடிச்சாகணும். ஸோ இப்போதைக்கு நான் ஃபயருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருக்கிறேன். அவங்களுக்கு அடிக்க மட்டும் விட்டுறக்கூடாது. ஸோ பரவாயில்ல, ஃபயர் டேமேஜ் அவங்களுக்கு வந்து பயங்கரமாக ஆகுதுன்னு நினைக்கிறேங்க. பாதி ஹெல்த் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட 100 மில்லியனே கம்மியாயிருச்சு. ஸோ மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எரிக்கலை பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுட்டேன். எனக்கு தெரிஞ்சு இந்த பவரில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே செத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். செத்துட்டாங்களா? ஓகே, ஒருத்தர் செத்துட்டான். ஃபைனலி இன்னும் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறான். ஸோ அவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஹெல்த் பயங்கரமாக கம்மியாயிட்டு இது. ஃபைனலி அந்த ஆர்ஜினுமே செத்துருச்சுக்கு, வேறு லெவலில் போயிட்டு இருக்குல்ல இந்த சினிகானை வச்சுட்டு. ஸோ வங்கம் பண்ணுது. ஸோ ஃபைனல் பாஸ் ஃபைட்டும் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பார்ப்போம், அதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் சினிகானை பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறேன் ஓகேங்களா. ஃபைனலி இப்போதைக்கு நம்ம வந்து 6 ஆர்ஜின் டைனோஸ் போட்டு தள்ளிட்டோம் ஓகேங்களா. ஓகே, இப்போதைக்கு மீதி இருக்கிற எல்லா ஆர்ஜின் ஃபைட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கெலிட்டன் ரெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, போன வீடியோ பிடிச்சிருப்பேன். இதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முடிச்சிட வேண்டியதான். ஸோ கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இருக்கிற எல்லா ஆர்ஜின் டைனோஸுமே நான் வந்து இறக்கி விட போகிறோம் ஓகேங்களா. ஸோ மொத்தம் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னா இன்னொரு 8 இருக்குது. ஸோ 8 இப்போதைக்கு நம்ம வந்து இறக்கி விட வேண்டியதான். ஸோ ஓகே, கன்சியுமே வேறு லெவலில் வந்துட்டு இருக்காங்க. ஏழே ஒரே செகண்டாக வந்துடுறேன், நானும் சண்டைக்கு வரண்டா. ஓகே, இங்கே வந்துட்டாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம பவரை பார்த்தீங்கன்னா போட்ட வேண்டியதாக நினைக்கிறேன். ஐயோ, எல்லோரும் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதைக்கு என்னோட பவரை பார்த்தீங்கன்னா போட்டுட்டேன். ஸோ ஓகே, சாக ஆரம்பிச்சிட்டாங்க. 4 பேர் செத்துட்டாங்க. ஓகே, இன்னொரு 4 பேர் செத்துட்டாங்க. ஏக 5 செகண்ட் கூட ஆகலைங்க, 8 பேத்த முடிச்சிட்டேங்க. ஓ மை காட், வேறு லெவலில் இருக்காடே. இதுகளே எப்படி முடிக்கிற அப்படின்னா இப்போ யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து எப்படி இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிரிட் பாஸ் ஃபைட்லாம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தாறுமாறாக இருக்கும்னு நினைக்கிறேன் வச்சுட்டு. ஆனால் பயங்கர பவர்ஃபுல்லுங்க இருக்குது. சரி, தாறுமாறு பார்த்தீங்கன்னா பண்ணுறான். இந்த ஒரே ஒரு சிங்கிள் அட்டாக் தான் போட்டேன். எந்த அட்டாக்குமே நான் வந்து அதுக்கப்புறம் போடல வைக்கிங்களா. இந்த ஒரே ஒரு சிங்கிள் அட்டாக்ல மொத்த பயிலுவங்க காலி ஆகிட்டாங்க. ஸோ 8 பேரும் பார்த்தீங்கன்னா சம்பவமாயிருச்சு வைக்கிங்களா. சரி ஓகே, இவன்டா நடிக்க வரான். சரி ஓகே பரவாயில்ல, அவனையும் போட்டு தள்ளிய வேண்டியதாக வைக்கிங்களா. சரி ஓகேக்கா, ஃபைனலி ஆர்ஜின் ஃபைட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போதைக்கு நான் எம்பரர் ரெண்டு பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம எம்பரர் ரெண்டு பேர்த்து கூட பார்த்தீங்கன்னா சண்டைக்கு பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு நம்ம பண்ண ஆர்ஜின் ஃபைட் டோக்கன்ஸ் எல்லாத்தி உள்ள வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு ரீப்பர் டீமானிக் ரீப்பர் எம்பரையும் கிராஃப்ட் பண்ண முடியுது. அப்புறம் டீமானிக் செலஸ்டியல் இண்டாமினஸ் ரிக்ஸ் இவனையும் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ண முடியுது. ரெண்டு பேர்த்தையுமே நான் வந்து கிராஃப்ட்டுக்கு போட்டேன். ஸோ இப்போதைக்கு இவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம கில் பண்ணி கிடைக்கிற சோலை வச்சு இந்த கார்டினை பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ஸ்பேன் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இதுக்கடுத்து அந்த கார்டின் ஃபைட் தான் இருக்க போதே வேற லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இன்வென்ட்ரியும் பார்த்தீங்கன்னா அதிகமாகிடுச்சிங்க.
எல்லாத்தையும் சீக்கிரம் காலி பண்ணணும். சரி ஓகே பரவாயில்ல, இந்த ஒரு ஃபைட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்வென்ட்ரி பார்த்தீங்கன்னா காலி பண்ணிப்போம். ஸோ கைஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரீப்பர் வர்சஸ் ரீப்பர் ஃபைட் தான் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறேன். நம்ம ரீப்பரை கொண்டு நிப்பாட்டியாச்சு. ஸோ இப்போதைக்கு அந்த வைல்ட் ரீப்பரையும் பார்த்தீங்கன்னா சமன் பண்ணிட வேண்டியதான். இவனுக்கு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டுங்க. ஸோ நம்ம வந்து தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வேடிக்கை மட்டும் பார்த்தீங்கன்னா பார்க்கல வைக்கிங்களா. ஓகே ஃபைன்லி நான் இறக்கி விட்டுட்டேன். ஸோ இப்போதைக்கு ரெண்டு ரீப்பர்ஸும் பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா போய்க்கல வைக்கிங்களா. ஏழே ரீப்பர் ஏகட நம்ம ரீப்பர் அடிக்க மாட்டேங்கிறாங்க, சீக்கிரம் அடிக்க ஆரம்பிடா மாட்டேயா. ஸோ ஓகே அடிக்க ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். அந்த ரீப்பரும் பயங்கரமாக டேமேஜ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்போதைக்கு நம்ம ரீப்பர் பார்த்திங்க அப்படின்னா ஓகே அவனை டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். இப்போதை நம்ம கொஞ்சம் தள்ளி போய்க்கல வைக்கிங்களா, எல்லாம் சாவடிச்சிடாங்க நம்மளை. ஓகே இப்போதைக்கு அந்த ரீப்பர் பார்த்தீங்கன்னா சாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏஸ் ஃபைனலி நம்ம ரீப்பர் பார்த்தீங்கன்னா அந்த ரீப்பரை சாவடிச்சிருச்சு. பட்டு எனக்கே சோல் கிடைக்கல. ஏங்க எனக்கு சோல் கிடைக்கலங்க, என்னத்துக்கு சோல் கிடச்சிருக்கணுமே, ரொம்ப தள்ளி போயிட்டனோ. ஸோ சேடு மூமெண்ட். ஸோ கைஸ் ஒரு வருத்தமான விஷயம் நடந்து போச்சு. ஸோ என்னன்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டீமானிக் ரீப்பர் செத்துச்சப்பனா அது பக்கத்தில் இருந்தோம் அப்படின்னா அந்த சோல் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அந்த சோல் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எனக்கு வந்து கிடைக்கல. மேபி நான் கொஞ்சம் தள்ளி போன ரீசனால இது கிடைக்கலையான்னு தெரியல. ஒருவேளை நம்ம ரீப்பருக்குள்ளே இது ஆட் ஆயிருக்குமோ, சரிங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சோலுமே கிடைக்கும், அதுக்கப்புறம் அந்த டேம்டு வெர்ஷன் ஆஃப் அந்த டீமானிக் ரீப்பருமே பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஆனால் இப்போதைக்கு ரெண்டுமே நடக்கல. ஸோ அதான் ஏன்னு தெரியல, நான் தள்ளி போன ரீசனால் அது வந்து நடக்கலையா போலயே. ஏக ஏதோ ஆறு மாதிரி கிடச்சிருக்குதுக்கு பரவாயில்ல. ஆஹா எவனை அடிக்கிறான் போலயே. ஏ ஒரே செகண்ட்ரா ஒரே செகண்ட்ரா ஓகே அடிச்சிட்டாங்களா. ஆனால் ஏதோ ஆறு மாதிரி பார்த்தீங்கன்னா கிடச்சிருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து பவர்ஃபுல் ஆறு மாதிரி நினைக்கிறேன். ஆனால் சோல் பார்த்தீங்கன்னா கிடைக்கல. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். இப்போதைக்கு சோல் இருந்தால் தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் பாஸ் கூட ஃபைட் பண்ணியிருக்க முடியும். இப்போதைக்கு சோல் இல்லாத ரீசனால் மறுபடியும் இன்னொரு ஏழு ஆர்ஜின் ஃபைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா டீமானிக் ரீப்பர் வந்து சமன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஒரு ஏ வருத்தமான விஷயமாக போச்சுங்க. சரி ஓகே பரவாயில்ல, இப்போது இந்த ஆறு மாதிரிலாம் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபைட் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக ஆரம்பிச்சிட வேண்டியதான் நினைக்கிறேன். இப்போதைக்கு சரி ஓகே இந்த டீமானிக் பவர் அப்புறம் இருக்கட்டும், நம்ம செலஸ்ட்ரியல் கூட மோதிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஓகே இப்போதைக்கு ரீப்பர் வச்சே பார்த்தீங்கன்னா நம்மளோட செலஸ்ட்ரியல் இன்னாமினஸ் ரிக்ஸை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஓகே பைப்பில் பார்த்தீங்கன்னா வந்துட்டான். இப்போதைக்கு நான் பவரை பார்த்தீங்கன்னா போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவனுக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹெல்த் பார்த்தீங்கன்னா கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா. ஓகே அவன் செலஸ்ட்ரியல் டைம் செலஸ்ட் ஸ்பேன் பண்ணி விட ஆரம்பிச்சிட்டான். ஆகா எனக்கு பவரை போட்டாங்களே பரவாயில்ல, ஒரே அடியில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா எனக்கு டேமேஜ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போதைக்கு நானுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டேமேஜ் பண்ணிட்டு இருக்கேன் அவனுக்கு. ஸோ ஏதோ செலஸ்டியல் பவர் ஓகே அந்த செலஸ்டியல் பவர் தான் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு போல. சரி ஓகே இப்போதைக்கு முக்கியமான அட்டாக் பார்த்தீங்கன்னா போட்டுருவோமா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக்கு சில கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பைப்பில் செத்துருவான்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்க முடிஞ்சிட்டாங்க. ஸோ இந்த அட்டாக் தான் ரீப்பரோட பயங்கரமான அட்டாக்கு. ஸோ வால்லேருந்து ஒரு மாதிரி ஏதோ அம்பலாம் தூக்கி விடுவான். ஸோ அது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போட்டு தள்ளி இருக்கீங்களா. ஃபைனலி இதோட சோல் நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ ரீப்பரோட சோல் இப்படி நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கணும். அந்த சோல் கிடைக்காத ரீசனால தான் நம்ம மறுபடியுமே பார்த்தீங்கன்னா அந்த ரீப்பரோட சண்டை போகிற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோல் கிடச்சிருச்சு பார்த்தீங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஏங்க ஏதோ செலஸ்டியல் பிளேடுன்னு கிடச்சிருக்குதுங்க, செலஸ்டியல் ஸ்வாடாம இது. இதை வச்சு என்ன பண்ணலாம் தெரியலையே. சரி ஓகே இதை வந்து இன்வெர்ட்டரில் வச்சுக்கலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அந்த ஸ்வாடோட பவர் என்னங்கிறத. ஆனால் வேற லெவலில் இருக்குல்ல. சரி ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு ஃபைட் முடிச்சிட்டோம். ஆனால் ரெண்டு ஃபைட்டில் ஒரு ஃபைட் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதாவது சக்ஸஸ் தான், பட் நம்மளுக்கு சோல் கிடைக்காத ரீசனால அந்த ஃபைட் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த டீமானி கிரீப்பர் கூட சண்டை போடுது. ஆனால் இப்போதைக்கு செலஸ்டியல் இன்னும் மினஸ் ரெக்ஸ் கூட போட்டது பார்த்தீங்கன்னா சோல் கிடச்சிட்டு ஓகேங்களா. அதை வச்சு நம்மளால் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டினை பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டின் ஃபைட் டேஸ் நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போதைக்கு நான் வீட்டுக்கு போய்ட்டு அந்த கார்டினை இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆர்ஜன் டைனோஸ் பார்த்தீங்கன்னா தேடி ஆரம்பிக்கிறேன். ஸோ ஒரு ஒருத்தனா பார்த்தீங்கன்னா தேடி தேடி பார்த்தீங்கன்னா கொல்ல போகிற மேப்ல இருக்கிற எல்லா ஆர்ஜன் டைனோஸுமே. ஓகே ஃபைனலி நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆர்ஜன் டைனோ பார்த்தீங்கன்னா ஆர்ஜன் கைருக்கு இருக்குது. ஸோ இது கூட தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம சண்டை போட போகிறோம் ஓகேங்களா. இப்போதைக்கு நம்ம மேலே பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டு ஸோ நம்மளோட இந்த ஸ்கெலிட்டன் ட்ரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வச்சே பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். எனக்கு இவனை வச்சு சீக்கிரம் அடிக்க முடியும். 84 மில்லியன் தான் நான் சொந்தாங்க அவனுக்கு பார்த்தீங்கன்னா போட்டு விட்ற வேண்டியதாக ஓகேங்களா. இப்போதைக்கு இந்த பாம்பவே போட்டு அவனை வந்து போட்டுதல் ஆரம்பிச்சிடறேன். யாருங்க அவன் ஸ்க்ரீனை பிளாக் ஆகுனது. ஓகே நான் அட்டாக் கொடுத்துட்டேன். ஸோ இப்போதைக்கு அதுக்கு வந்து கண்டினியூஸ் அட்டாக் பார்த்தீங்கன்னா விழுந்துட்டு இருக்குது. ஆர்ஜின் கயிறுக்கு இதிலேயே பார்த்தீங்கன்னா செத்துருன்னு நினைக்கிறேன். செத்துருச்சா ஓகே ஃபைனலி ஆர்ஜின் கயிறுக்கோய் நம்ம வந்து போட்டு தள்ளி விட்டோம் ஓகேங்களா. ஃபைனலி ஒரு ஆர்ஜின் நம்மளுக்கு வந்து டோக்கன் பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம இன்னும் ஏழு டோக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் இன்னும் ஒரு ரீப்பர் ஃபைட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகே ரெண்டாவது ஆர்ஜின் டைனோ பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜின் டயர்பியர் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இது கூட பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸ்கெலிட்டன் ரெக்ஸ் எடுத்துட்டேன். ஸோ இப்போதைக்கு இது இறக்கி விட்டு பார்த்தீங்கன்னா வேகமாக அந்த ஃபைட்டை பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிச்சுட்ருவோம். ஸோ இங்கே இருக்குது
ஏன்னா இங்கே தான் கைஸ் இருந்துச்சு பாலக்கானுமே. ஓகே இந்த பவரை போட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ இதிலேயே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவனுக்கு வந்து 23 லட்சம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கம்மியாக இருக்கும். ஆனால் எங்கே போனான்னு தெரியல அந்த ஆர்ஜின் டயர் பியர். இல்லை எங்களா இருக்கிற இங்கே தான் இருந்தேன், இங்கே தான் ஸ்பேன் ஆன மாதிரி இருந்துச்சு. ஒரு வேலை கீழே இது குதிச்சிட்டானோ, யாரா கடிக்கிறது ஏக எங்கேருந்து அங்கே வந்து கடிச்சிட்டு இருக்கிறேன். ஆஹா ரீப்பரு, ஏழை நீங்களும் வரீங்களா? சரி ஓகே பரவாயில்ல, ஒட்டுக்கா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாம்பு நம்ம வந்து முடிச்சு விட்ற வேண்டியது எல்லாத்தையுமே. ஃபைனலி ரீப்பர் கிங்கு குவீன் ரெண்டு பேருமே செத்துட்டாங்க. இப்போதைக்கு இந்த ஆர்ஜின் ஓகே அதுவுமே பார்த்தீங்கன்னா செத்துருச்சு ஓகேங்களா. ஃபைனலி ஆர்ஜின் டயர் பேருமே நம்ம வந்து போட்டு தள்ளிட்டோம் ஓகேங்களா. ஆல்ரெடி அந்த மின்னல் அட்டாக்லேயே அவனுக்கு வந்து 23 மில்லியன் கம்மியாக இருக்கும். அதனால் ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா இப்போதை ரெண்டு பேர்த்தை கில் பண்ணி அந்த ரெண்டு டோக்கன் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிட்டோம். இப்போதைக்கு மூணாவது ஆர்ஜின் டீன் அவனை வந்து தெரிப்போம். ஸோ கைஸ் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஜின் வைவனே. ஸோ கீழே தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஜின் வைவன் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்குது. பட் இப்போதைக்கு நம்மளால் உள்ளே போய் அடிக்க முடியாது. பறக்கிற டைனோ நம்மக்கிட்ட அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இல்லை ஓகேங்களா. அதனால் இது ஆக்ரோவாய்க்கு வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ரெக்ஸ் வச்சு தான் பார்த்தீங்கன்னா அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பைப்பில் ஆக்ரோவே ஆகலையே. சரி ஓகே பேசாம மின்னல் அட்டாக் போடுவோமா. அதான் நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காலை வச்சு மிதிச்சாலே அது குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 23 மில்லியன் பார்த்தீங்கன்னா கம்மியாகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதை வச்சு அடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏழை யார நீயே ஓகே இவன் வந்து லைட்னிங் வைவன் தான் வந்திருக்காங்க. ஸோ நம்மளோட அவன் வரல. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா இப்போது இவனை இறக்கி விட்டுட்டு இவனையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கையோட பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்ற வேண்டியதாக ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஏழை ஒரே செகண்ட் ஒரு கடிக்கு தாங்குதே நீனே அவ்வளோதான் முடிஞ்சிட்டான். இதுக்கு போய் சீன் போட்டுருக்கான். சரி ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கிருந்தே அதாவது இங்கிருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீழே இருக்கிற ஆர்ஜின் வைவன் நம்ம வந்து அடிக்க ட்ரை பண்ண போகிறோம். அடிப்போவாம் இப்போதைக்கு எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா அந்த கால் வச்சு அடிச்சு ஓப்பனா அந்த மின்னல் அடிக்கும் பார்த்தீங்களா. சந்த அட்டாக் தான் நான் வந்து போட்டுட்டுருக்கிறேன். இதுக்காச்சும் வெளியே வருவான்னு பார்த்தா நான் வெளியே வரலைங்க. ஸோ ஒரே ஒரு வைவனோட நகம் தான் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. ஸோ வேறு எதுவும் பார்த்தீங்கன்னா கிடைக்கல. இப்போதைக்கு மறுபடியுமே பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக் போடலாம். இங்கே தான் இருக்கா நினைக்கிறேன், தெரியுது உங்களுக்கு. ஓகே மேலே தான் சுற்றிட்டு இருக்கிறான், நான் ஏன் இந்த பக்கம் வரமாட்டேங்கிறான் தெரியலையே அந்த ஆர்ஜின் வைவனு. சரி ஓகே மறுபடியும் அட்டாக் போட்டாங்க பாருங்க, 23 மில்லியன் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. செத்துட்டானா என்னங்க ஆர்ஜின் வைவன் செத்துட்டான் அதுக்குள்ளே. இல்லை நான் இன்னும் கொஞ்சம் தாக்கு பிடிப்பேன்னு நினச்சேன்டா. ஏங்க 2-3 அட்டாக்கே பைப்பில் செத்துட்டாங்க. ஸோ சேட் மொமெண்ட்டுக்கு பாருங்கள், அதோட டிராபிக் கிடச்சிருச்சு. நான் கூட அவன் வெளியே வருவான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா நான் கத்துறதுக்கே பார்த்தீங்கன்னா செத்துட்டாங்க. ஸோ சேட் மொமெண்ட் ஆகிப்போச்சு. சரி ஓகே பரவாயில்ல, அதுவும் நல்ல விஷயம் தான். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த அர்ஜென்டினா பார்த்தீங்கன்னா தெரிய போல ஓகேங்களா. ஓகே அடுத்த அர்ஜென்டினோ பார்த்தீங்கன்னா ஸ்பைனோ. ஸோ ஸ்பைனோ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணிக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற முடிச்சுட்டு நம்ம ரெக்ஸ் வச்சு மேலேருந்தே பார்த்தீங்கன்னா அதை வந்து போட்டு தள்ளிட வேண்டியதாக ஓகேங்களா. யாரா கிரிஃபன் என்ன பார்த்து ஆக்ரோவை ஓடி வந்துட்டு இருக்கிற. சரி ஓகே இவனையுமே பார்த்தீங்கன்னா பொறுத்தல வேண்டியதான். ஸோ ஓகே கைஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே இருக்கு பார்த்தீங்களா ஸ்பைனோஸ், அது கூட தான் நம்ம வந்து சண்டை போட போகிறோம். ஸோ வேகமாக இப்போதைக்கு நம்ம ரெக்ஸை இறக்கி விட்டுட்டு ஸோ இந்த ஒரு ஃபைட்டை பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட வேண்டியதான். ரெக்ஸே இறங்கடா ஓகே இறங்கிட்டாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவனை கூடி போய் சண்டை போட ஆரம்பிச்சிட வேண்டியதான். அவன் ஏன் வெளியே வர மாட்டேங்கிறேன் பார்த்து ஆக்ரோ ஆகலாஸ். நம்ம இந்த அட்டாக பார்த்தீங்கன்னா போட்டு பார்க்கல ஓகேங்களா. ஸோ இதுலேயே மோஸ்ட்டாக செத்துருவான்னு நினைக்கிறேன். ஓகே அடி பார்த்தீங்கன்னா விழுக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இருக்கிறதே ஸ்பைனோக்கு தான் வந்து ஹெல்த் அதிகம் நினைக்கிறேன். ஸோ 160 மில்லியன் பார்த்தீங்கன்னா வருது ஓகேங்களா. இப்போது வேகமாக கம்மியாகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த அட்டாக் போட்டனாலுமே அதுக்கு வந்து ரொம்ப கம்மியாகும். ஸோ இன்னொரு 9 மில்லியன் தான் ஹெல்த்து. இன்னொரு 9 மில்லியன் கம்மி பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பைனோ செத்துருன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. இல்லை ஸ்பைனோ ஓடிடாரா ஏக ஓட ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறாங்க. இப்போது டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னொரு பாம்பு தூக்கி போட்ட வேண்டியதாக ஓகேங்களா. சில கண்டிப்பாக செத்துருவான் ஓகே ஸ்பைனோ செத்துப்போ. ஓகே என் பக்கத்துலேயே வந்துருச்சுங்க, நானே பார்த்தீங்கன்னா கடிச்சு கொண்டுறேன். ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஜின் ஸ்பைனோவே நம்ம வந்து முடிச்சிட்டோம் ஓகேங்களா. இப்போதைக்கு நம்ம நிறைய ஆர்ஜின் ஃபைட் முடிச்சிட்டோம். இப்போதைக்கு வேறு டைனோ இருக்கான்னு பார்க்குறேன். இருந்துச்சுன்னா நம்ம வந்து கில் பண்ண போகலாம். இன்னும் காரணம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் அந்த காரணம் மட்டும் கில் பண்ணோம் அப்படின்னா எல்லா ஆர்ஜினையும் முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் ஒரு 3 ஆர்ஜினை மட்டும் நம்ம வந்து ஸ்பேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ கைஸ் ஆர்ஜின் காரணோவையுமே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போதைக்கு அங்கே தான் இருக்கான் தெரியுது உங்களுக்கு. ஸோ ரெண்டு காரணம் பார்த்தீங்கன்னா இருந்தால் ஒருத்த வந்து கீழே குச்சிட்டான் நினைக்கிறேன், இன்னொருத்தான் மேலே இருக்கிறான். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவன் அடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். இங்கே பாருங்க ஒரே ஒரு அட்டாக்கே பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் சாகுறாங்கன்னு சொல்லிட்டு வேறு லெவலில் இருக்குதுல. இப்போதைக்கு அந்த காரணம் ஏக இதுக்குள்ளே சிக்கிட்டு இருக்கான் போலயே. சரி ஓகே இதுதான் பார்த்தீங்கன்னா நல்ல டைமு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே சிக்கி விட்டு பார்த்தீங்கன்னா அவனை போட்டு தெளிட வேண்டியதான். ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவன் வெளியே வர மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியல. உனக்கு பவர் அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ அட்டாக் பண்ணுறான் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எல்லா டைனோஸ்க்கும் பவர் அப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதே இல்லை. நிறைய பேர் சொல்லி யூஸ் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சார் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த பவர் அப் பண்ணிட்டு இந்த அட்டாக்கை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே முடிஞ்சிருவான்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு வேகமாக கம்மியாயிட்டிருக்குது. ஸோ 22 மில்லியன் 17 மில்லியன் 14 மில்லியன் 10 மில்லியனே முடிஞ்சிட்டாங்க. ஃபைனலி ஆர்ஜின் காரணம் ஒருத்தனை பார்த்தீங்கன்னா கில் செய்து விட்டோம். ஸோ இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா கீழே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். எங்கே இருக்கான்னு தான் தெரியல. அங்கே தாங்க இருக்கிறான் தெரியுது. அங்கே நிறைய டேமேஜ் ஆயிருக்கு பார்த்தீங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆர்ஜின் காரணம் இருக்கான்னு நினைக்கிறேன். மேபி செத்துட்டான்னு வேறு தெரியல. இல்லை ஒரு காரணம் தான் பார்த்தீங்கன்னா செத்துருக்கான். அப்போ இன்னொரு காரணம் அங்கே தான் இருக்கான் தெரியுது உங்களுக்கு. ஸோ இன்னொரு 9 மில்லியன் தான் இருக்குது. பரவாயில்ல இவனுக்கு நம்ம அந்த கால் வச்சு அடித்தோம் மின்னல் அடிக்கும் பார்த்தீங்களா. ஸோ இந்த அட்டாக்லேயே முடிச்சலாம் முடிச்சிட்டேன். ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஆர்ஜின் ஃபைட் டைனோஸ் எல்லாம் முடிச்சாச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு நம்ம மேப்பில் சுற்றிட்டு இருந்த மோஸ்ட் ஆஃப் த ஆர்ஜின் டைனோஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கில் பண்ணியிருப்போம் ஓகேங்களா. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மிச்சிருக்கிற ஆர்ஜின் எல்லாமே பார்த்தீங்கன்னா சமன் பண்ணி தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். மொத்தம் இன்னொரு 3 ஃபைட் பண்ணணும். ரெக்ஸ் ஃபைட் பண்ணல. அதுக்கப்புறம் நம்ம ராப்டர் ஃபைட் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போதைக்கு மேப்பில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஆர்ஜின் டைனோ இருக்குன்னு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஒரே ஒரு காரணம்
ஓகேங்களா. இது எல்லா ஆர்ஜென்டினாஸ் வந்து கில் பண்ணேன். இன்னும் ரெண்டே ரெண்டு காரணம் மட்டும் இருக்குது ஓகேங்களா. பட் பரவாயில்ல, இப்போதைக்கு அது வேணாம் நம்மளுக்கு. நம்ம வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா மிச்சம் மூணு ஆர்ட் ஃபீட் மட்டும் எடுத்துட்டு மூண்டேனோ பார்த்தீங்கன்னா சமன் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கில் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். இப்போதை நம்ம கில் பண்ண எல்லா டோக்கனையும் வச்சு வச்சு அதுக்கப்புறம் அந்த சோலியுமே பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. ஸோ நம்மளால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரே ஒரு கார்டினையுமே கிராஃப்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கார்டின் தானே, ஆமாங்க, இந்த கார்டினை பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து இந்த கார்டினே. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் கார்டின் ஓகேங்களா, இவன் வந்து கிராஃப்ட் பண்ண முடியும். இன்னும் கேஓஸ் கார்டி நம்ம கூட சண்டை போட முடியாது. இப்போதைக்கு ஸ்பிரிட் கார்டி நம்ம தான் கிராஃப்ட் பண்ண முடியும் ஓகேங்களா. கேஓஸ் கார்டி நம்ம வந்து கிராஃப்ட் பண்ண போனால் இப்போதைக்கு நம்ம சண்டை போட போகிற ரீப்பரோட சோல் நம்மளுக்கு வந்து தேவைப்படும் ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போதைக்கு இதை கிராஃப்ட் பண்ணிட்டு அப்புறம் ஆர்ஜின் நேர்ஸும் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். இப்போதைக்கு நம்ம மூணு ஆர்ஜின் ஃபைட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிரிட் ஃபைட் பார்த்தீங்கன்னா முடிச்சல ஓகேங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்பிரிட் ஃபைட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் பயங்கரமான பாஸுங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். எப்படி இருக்க போதுங்கிறத நம்ம வந்து சண்டை போட்டே பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்டு மூணு ஆர்ஜின் டினோஸ் மட்டும் முடிக்க வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா. அதை மூணு முடிச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஓகே, இப்போதைக்கு யார் வச்சு சண்டை போடலாம், இப்போயும் போல் நம்ம ரெக்ஸவே பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாமா, இல்லை வேறு ஏதாவது டீமானிக் சினிகாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, பசங்க இவனை வச்சு முடிச்சிட வேண்டியதாங்க மூணு பேர்த்த. அதுக்கடுத்து மிச்சம் இருக்கவங்க அந்த இது ஸ்பிரிட் பாஸை வேணால் நம்ம எல்லா டினோஸும் இறக்கி விட்டு நம்ம கிட்ட இருக்கிற ஓபி டினோஸில் இறக்கி விட்டுட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட அர்ஜென்ட் விஎஸ் அண்டு இது வந்து ரெக்ஸு, அதுக்கப்புறம் இது வந்து ராப்டர் ஓகேங்களா, எல்லாத்தையும் சமன் பண்ணிட்டேன். எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இது போட ஆரம்பிச்சிடுறேன் ஓகேங்களா, எரிக்கலை போட ஆரம்பிச்சிடறேன். இல்லையே ஒரே செகண்டை கடிக்காதீங்களா, எரிக்கல் அனுப்பிவிடுறா எரிக்கல் அனுப்பிவிடுறா. ஸோ அதுங்கக்கிட்ட நீங்கள் வந்து டீல் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இப்போதைக்கு நம்ம நெருப்புக்குள்ள ஓடணும் அப்படின்னா அவங்க நெருப்புள்ள வருவாங்க. இதுக்குள்ளே வச்சு அவங்களுக்கு வந்து செம டேமேஜ் ஆகும். ஓகே, ரெண்டு பேர் செஞ்சிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு ரெக்ஸு மட்டும் தான் சவுன் செஞ்சுட்டு அப்படின்னா வேலை முடிச்சு ஓகே முடிஞ்சுட்டாங்க. ஃபைனலி ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா அந்த மூணு ஆர்ஜின் ஃபைட்டை நம்ம கில் பண்ணோம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆர்ஜின்டேனெலாம் ஒரு பெரிய மேட்ரே இல்லை, ஈஸியாக பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம். ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த டீமானிக் எம்பரர் கூட பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிப்போமா. ஸோ கைஸ், எம்பரர் ஃபைட்டை பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்துக்கல, ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த ஸ்பிரிட் பாஸ் கூட பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிச்சுல ஓகேங்களா, இல்லைனா நீங்களே கோச்சிப்பீங்க. ஸோ நம்ம அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா டீமானிக் ரீப்பர் கூட பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்க வேண்டியது ஓகேங்களா. இப்போதைக்கு நம்மளோட பவர்ஃபுல் டைனோஸ் எல்லாத்தையுமே நான் வந்து இந்த ஒரு ஸ்பிரிட் பாஸ் ஃபைட்டுக்காக பார்த்தீங்கன்னா இறக்கி விட ஆரம்பிச்சிட்டேன். நம்மளோட டீமானிக் த்ராணி டிராகன், அதுக்கடுத்து நம்மளோட ஸ்கெலிட்டனைஸ்டு ரெக்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட ரெண்டு எம்பரர்ஸ் ஆல்ரெடி நம்ம டேம் பண்ணி வச்சுக்கோம் பார்த்தீங்களா, அவங்க ரெண்டு பேத்தையும் பார்த்தீங்கன்னா இறக்கி விட ஆரம்பிச்சிட வேண்டியதாக. இன்றைக்கி வீடியோ ரெண்டு எம்பரர் கிடச்சிருக்க வேண்டியது, இண்டாமினஸ் ரெக்ஸோட எம்பரர் சமணர் கிடச்சிருச்சு நம்மளுக்கு. மேபி நம்ம குடிசீன டைம் ஒன்று பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த ரீப்பரோட மட்டும் கிடைக்கிறா, சார் இன்னொரு ஃபைட் பண்ண வேண்டியது இருக்கு ஓகேங்களா. ஸோ நம்ம பண்ணுவோம். அதுக்கடுத்து நம்மளோட செலஸ்டியல் இண்டாமினஸ் ரெக்ஸ் அவனையுமே பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டாச்சு ஓகேங்களா. ஃபைனலி எல்லாருமே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்காங்க. ஸோ அவெஞ்சர்ஸ் அசம்பிள்ங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பக்காவாக இறக்கி விட்டா. ஸோ இவனுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பவர்ஃபுல் டைனோஸ் ஓகேங்களா. இப்போது நான் உங்களுக்கு மேலேருந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பிரிட் பாஸ் கூட பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஓகே, பறந்துட்டே இருக்கு பாருங்க, ரொம்ப பவர்ஃபுல்லாக இல்லை, ஓரளவுக்கு பவர்ஃபுல்லாக தெரியுது. இன்னும் நம்ம பவர்ஃபுல்லாக பிடிக்க வேண்டியது இருக்குது நிறைய டைனோஸ் ஓகேங்களா. அதான் அந்த மீசோ பிதிஸ் பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு பார்த்தேன். நான் கடைசியில் அந்த மீசோ பிதிஸ் பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணிடுச்சு போல், கிடைக்கவே இல்லை. ஏக நம்மளோட செலஸ்டியல் ஃபராக்ஸ் இருக்கான் பார்த்தீங்களா, ஸோ அவனுமே இறக்கிவிடுவோம். சும்மா சைட்லேருந்து அடிச்சுட்டு தான் வைங்களேன், அதில் நம்மளுக்கு கொஞ்சம் டேமேஜ் பார்த்தீங்கன்னா கிடைக்கும்ல வாசதுக்காக பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டாச்சு. ஸோ நம்ம வந்து ஸ்கெலிட்டனைஸ் ரெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் வந்து ஏறிக்கலாம். எப்பயும் நான் வந்து நம்மளோட த்ராணி டிராகனில் தான் ஏறுவேன். பட் இந்த டைம் இவன் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்க ரீசனால் இவன்தில் ஏறிலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போ ஏன்னா ஃபைனலி நம்மளோட ஸ்பிரிட் கார்டினை பார்த்தீங்கன்னா சமன் பண்ணிட வேண்டியதான். ஃபைனலி சமன் பண்ணிட்டேன். இப்போதை நம்ம ஸ்பிரிட் பாஸ் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். அந்த ஸ்பிரிட் பாஸ் கண்ணுக்கும் தெரிய மாட்டான், பிகாஸ் கண்ணாடி மாதிரி இருப்போம் ஓகேங்களா. சதா மேட்டர் அதுக்கப்புறம் மினியன்ஸ் பார்த்தீங்கன்னா கிரிஃபன் ஸ்பேன் பண்ணிடுறான். இப்போதை நம்ம அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டிய நம்ம எல்லாரும் அட்டாக் பயங்கரமாக போட்டுட்டு இருக்காங்க. இடமே பார்த்தீங்கன்னா அப்படி ரத்தக்காடாக இருக்குது. ஏங்க ரெண்டு பேர்த்து கொண்டுட்டாங்க, டீமானிக் சினிகானி கொண்டா டீமானிக் ஃபராக்ஸையும் கொண்டுட்டான் செலஸ்டியல் ஃபராக்ஸை. ஏங்க ரெண்டு 100 மில்லியன் ஹெல்த்து, ஏங்க அவனுக்கு 654 மில்லியன் ஹெல்த். ஸ்பிரிட் கார்டின் உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன், லெஃப்ட் சைட் உங்களுக்கு வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட 650 மில்லியன் ஹெல்த்து, இப்போ தான் 150 மில்லியனே கம்மி பண்ணியிருக்கேன். ஏங்க ரெக்ஸஸ் ஆக போகுது. ஓ மை காட், ஓ மை காட், சாவடிச்சிட்டான். யாரில் நீயே, ஏங்க நம்மளோட பவர்ஃபுல் டைனோவே இதுதாங்க, இதவே கொண்டுட்டாங்க அந்த மண்டையன். அட கொடுமையே, இன்னும் இப்போ மூணு டைனோ மொத்தம் கொண்டுட்டான். சினிகானையும் கொண்டுட்டான், செலஸ்டியல் ஃபராக்ஸையும் கொண்டுட்டான், எக்ஸையும் கொண்டுட்டான். இன்னும் எத்தனை பேர்த்த கொண்டு வச்சுருக்கான்னு வேறு தெரியலையே. அந்த பக்கம் வேறு சண்டை போட்டுட்டு வேறு இருக்காங்களே. ஸோ சேட் மூமெண்ட்டுக்கு இப்போதைக்கு வேகமாக பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆகிட்டு போய் பார்ப்போமா என்னங்க இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான். 650 மில்லியன் ஹெல்த்து, நான் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 200 மில்லியன் 300 மில்லியன் இருக்கும் அசால்ட்டாக முடிச்சலான்னு பார்த்தா 650 மில்லியன் கொடுத்து வச்சுருக்காங்க. நம்ம டைனோஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 200 மில்லியன் தான் ஹெல்த் போட்டிருந்தேன். சில டைனோ 100 மில்லியன் தான் போட்டு வச்சிருந்தேன். மெயினாக சினிகான் செத்துருச்சு, செலஸ்டியல் ஃபராக்ஸ் செத்துருச்சு. ஏன் செலஸ்டியல் ஃபராக்ஸில் ஒரு காலத்தில் பயங்கர பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், அது செத்துருச்சு.
ரெக்ஸும் செத்துருச்சு, ஆனால் ரீப்பர் சாகலைன்னு நினைக்கிறேன், டீமானி திராணி டிராகனும் சாகலை, இண்டாமினஸ் ரெக்ஸும் சாகலைன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேகமாக பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ் போய் சண்டை தான் என்ன போயிட்டுருக்குன்னு சொல்லி வந்து பார்க்கல. ஓகேங்களா? ஓகே, இப்போதைக்கு நம்ம பாஸ் ஃபைட் நடந்துட்டு இருந்த இடத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க. என்ன சம்பவம் ஆச்சுனே தெரியல. ஸோ இப்போதைக்கு அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கல ஓகேங்களா, யார் யார் செத்துருக்காங்க, சண்டை போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு. ஓகே, மூணு பேர் இருக்காங்க, என்னடா அமைதியான்னு இருக்கிறீங்க, சண்டைக்கு போலியா நீங்கள், என்னங்க ரீப்பருக்கு அந்தளவுக்கு ஹெல்த் கம்மியாகலைங்க, வெறும் 16 மில்லியன் தான் கம்மியாக இருக்குது, ஆனால் ரெக்ஸுக்குலாம் 100 மில்லியன் கம்மியாயிருச்சு, எப்படின்னே தெரியல. இப்போதைக்கு ஸ்பிரிட் கார்டின் எங்க, என்னடா சொல்கிறீங்க, டிஸ்பன் ஆகிட்டானா இல்லை சாவடிச்சிட்டாங்களான்னு தெரியலையே, அடா பக்கி பேலுகளா. ஆனால் நம்மளோட செலஸ்டல் ட்ரெக்ஸுக்கு பயங்கரமாக கம்மியாயிருச்சு, திராணி டிராகனுக்கும் ஒரு 1.20 மில்லியன் கம்மியாயிருச்சு, பட் தாக்கு பிடிச்சிருக்கான் ஓகேங்களா. ஸோ இவனுக்கு வந்து 200 மில்லியன் ஹெல்த் போடனால பார்த்தீங்கன்னா இருக்கிறான், இல்லைனா இவனுமே செத்துருப்பான்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போதைக்கு எனக்கு என்ன ஒரு கேள்வினா, நம்மளோட மூட்டையும் செத்துருச்சு, ஆனால் நம்மளோட ஸ்பிரிட் கார்டின் என்னானா அப்படிங்கிறதா தெரியல. எனக்கு வந்து ஸ்பிரிட் கார்டினோட ஆர்வமே எதுவும் அன்லாக் ஆன மாதிரி தெரியல, அவன் செத்துட்டானா இல்லையா அப்படின்னு கூட எனக்கு வந்து தெரியல ஓகேங்களா. ஸோ எதுவுமே நம்மளுக்கு அன்லாக்கும் ஆகலை, அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. இருங்க, இவனுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் டைனோ சொல்லத்துக்குமே, எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்காங்க. இன்னும் நம்ம பயங்கரமாக டைனோஸாக பிடிச்சிட்டு தான் அந்த ஃபைட் ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் தான் ஒரு ஆர்வத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சு நம்ம ரெக்ஸை கொண்டுட்டேங்க, அதுதாங்க மன வருத்தமாக இருக்குது. பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்தான், போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, எல்லாத்தையுமே அவனை வச்சு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கில் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் அவனே பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் பாஸ் வந்து போட்டு தள்ளிட்டான் பாருங்க. ஸோ அதுதான் நம்பவே முடியலனால, ஸோ சேட் மூமெண்ட். இப்போதைக்கு அந்த ஸ்பிரிட் பாஸை காணும், அதுதான் என்னாச்சுன்னு தெரியல, மேபி செத்துருப்பானோ தான் எனக்கு வந்து தோணுது. கீழே பேக் கிடக்குது, ஸோ ஏதாவது பேக்கை பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கல ஓகேங்களா. ஓகே, இதில் வந்து மேக்ஸ் எக்ஸ்பி போஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ இது வந்து ஸ்பிரிட் பாஸோட தான், சாரி ஸ்பிரிட் கார்டினோட தான் ஓகேங்களா. இங்கே பாருங்க, ஸ்பிரிட் கார்டியன் 155வது லெவல்னு சொல்லி வந்து போட்டிருக்கு. அப்போ கார்டியனை முடிச்சிட்டாங்களேன் இவனுங்க, ஏலே நான் வரதுக்குள்ளே ஏன்னா முடிச்சிங்க ஏகா. அப்போ நம்மளுக்கு அந்த 6 அன்லாக் ஆகிருக்காதுங்க, அந்த 6 அன்லாக் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபைட்டே நம்ம வந்து பண்ணியிருந்தோம். ஆனால் நான் இல்லாதப்போ இவனுக்கு முடிச்சிட்டாங்களே, எப்படி டீமானி கிரீப்பர் கூட நம்ம ஃபைட் பண்ணும்போது ஆச்சோ, ஸோ அதே தாங்க சிங்கியமாக இருக்குது. அதாவது அந்த டீமானி கிரீப்பரோட சோல் கிடைக்கிற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து தூரமாக போயிட்டேன், அதனால் எனக்கு வந்து சோல் கிடைக்கல. ஸோ அதே மாதிரி தான் அந்த கார்டின்ஸ் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா தூரம் போயிட்டேன். இவனுக்கு எப்படி கொண்டிருப்பாங்கன்னு எனக்கு வந்து தெரியல, அவரோட அந்த பவர் கண்டினியூஸ் அட்டாக்லேயே செத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படினே தெரியல, ஸோ என்ன நடந்துச்சுன்னே தெரியல, பயங்கர கன்ஃபியூஷனா பாத்தீங்கன்னா இருக்குது. பட் ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா ஒன்னே ஒன்று கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு இந்த ஸ்பிரிட் ஆர்ப் பாத்தீங்கன்னா அன்லாக் ஆகல. இந்த ஸ்பிரிட் ஆர்ப் அப்படிங்கிறது நம்ம ஸ்பிரிட் கார்டினை கில் பண்ணா மட்டும்தான் அன்லாக் ஆக வைக்கீங்களா, அதுக்கப்புறம் தான் ஸ்பிரிட் டைனோஸ் நம்மளால பிடிக்க முடியும். அதுக்காக தான் இந்த கார்டின் ஃபைட்டே பண்ணேன். ஆனால் இப்போதைக்கு அந்த கார்டின் செத்துட்டான், இவனுக்கு எப்படியே கொண்டுட்டாங்க. ஆனால் நான் வரதுக்குள்ளே கொண்ட ரீசனால் பார்த்தீங்கன்னா எனக்கு அவன் அந்த ஆனால் பக்கத்தில் இல்லை பார்த்தீங்களா, அதனால் எனக்கு இந்த ஒரு ரெசிபி பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகாம போயிருச்சு. நான் ரீப்பர் மேலே கொண்டிருக்கணும்னு நினைக்கிறேன், நான் ரீப்பருக்கு தான் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கம்மியே ஆகலை இப்படின்னே தெரியல. மற்ற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் கம்மியாயிருச்சு ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வீடியோவில் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டு. ரீப்பர் ஃபைட் பண்ணோம், அதுலேயும் நம்மளுக்கு சோல் கிடைக்கல, அதுவுமே வேஸ்ட்டு. ஆனால் இன்னொரு ரீப்பர் ஃபைட் கூட பண்ணலாம், ஏன்னா ஆர்ஜின் டைனோஸோட நம்ம இதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் இன்னொரு ஃபைட் கூட பண்ணி பார்த்துடலாம். ஆனால் நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ் ஃபைட் பண்ண பார்த்தீங்கன்னா அது சுத்த வேஸ்ட்டாக போச்சு, நம்மளை கொண்டுருச்சு. நம்ம இந்த இடத்துல இல்லாத ரீசனால் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்வம் நம்மளுக்கு வந்து அன்லாக் ஆகலை ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு அதான் வருத்தமான விஷயமே. மூணு டைனோவை கொண்டுட்டோம், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செலஸ்டியல் ஃபெராக்ஸு, அப்புறம் டீமானிக் சினிகான், அதுக்கப்புறம் நம்மளோட ரெக்ஸு போனதாங்க மன வருத்தமாக இருக்குது. இப்போது இன்னொரு ரெக்ஸ் வேறு கண்டுபிடிச்சி பிடிக்கணும், நம்ம மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும் இந்த பாஸ் ஃபைட் பண்ணணும் அப்படின்னா. ஏன்னா இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்க பவர் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பாஸ் ஃபைட் நம்மளால் பண்ணவே முடியாது ஓகேங்களா. மறுபடியும் நம்ம ஸ்பிரிட் பாஸ் அப்புறம் கேஓஸ் பாஸ்லாம் ஃபைட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக நம்ம வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மறுபடியும் நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து டைமிங்லாம் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேங்க, இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல் டைனோஸாக பிடிக்க ஆரம்பிக்கணும். ஸோ சேட் மூமெண்ட், எல்லாமே பார்த்தீங்கன்னா சொதப்பிடுச்சு. ஸோ நான் செலஸ்டியல் ஃபெராக்ஸ்லாம் இருக்குது, சரி ஓகே பரவாயில்ல, நம்ம எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பிடிக்க ஆரம்பிப்போம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் ஓகேங்களா, என்னாலும் பார்த்துக்கலாம். ஸோ இதுவும் ஒரு சம்பவம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எடுத்துக்க வேண்டியதான். ஸோ ஸ்கெலிட்டனைஸ்டு ரெக்ஸ் இருக்குது போலயே. ஆமாங்க ஐஸ் இருக்குதுங்க, எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்துட்டு மேபி பிடிக்க பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து பக்கத்தில் தான் இருக்கு நினைக்கிறேன், பேசாமல் இதை வந்து பிடிக்க பார்க்கல ஓகேங்களா. வரப்போகிற வீடியோஸில் பிடிச்சிட்டு ஓப்பன் ஆவீங்களா, அதுக்கடுத்து நம்ம மறுபடியும் பார்த்தீங்கன்னா பாஸ் ஃபைட் பண்ணும்போது தேவைப்படும். ஏன்னா இந்த பாஸ் ஃபைட் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சு, என்னதான் நம்ம கொண்டு வந்தாலும் இது வந்து ஃபெயிலியர் தான் ஓகேங்களா. அதனால் மறுபடியும் நம்ம கண்டிப்பாக பாஸ் ஃபைட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம கூடி சீக்கிரம் பண்ணுவோம், பட் அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் நிறைய பவர்ஃபுல் டைனோஸ்லாம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ் ஃபைட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பண்ணுவோம் ஓகேங்களா. ஓகே, இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த ரெக்ஸ் எங்கேயோ இருக்கிறான், அவனோட லெவல் மட்டும் செக் பண்ணிக்கலாம். ஓகே அங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன், எத்தனாவது லெவல், 20வது லெவல் தானா, இல்லை 60வது லெவலில் இருக்காங்க, பரவாயில்லைங்க. ஸோ 1.7 மில்லியன் தான் டோப்பரே. ஸோ இவன் மேபி டேம் பண்ண பார்க்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா வைங்களா. ஸோ ஆல் டைனோஸ் கில் பண்ணிவிட்டு, ஸோ அதாவது எல்லா மேப்பில் இருக்கிற எல்லா டைனோஸ் கில் பண்ணிட்டு மறுபடியும் டைனோஸ் ஸ்பேன் ஆகிவிட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பார்க்கல ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு டீமானி மிஸ் ஆஃப் ஸ்பேன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் அதை பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சல ஓகேங்களா, மறுபடியும் பாஸ் ஃபைட் பண்ணணும். அதை எப்போ பண்ண போகிறேன்னு தெரியல. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாராவது கேஓஸ் கிரிஃபனாக ஓடிடலாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மறுபடியும் பார்த்தீங்கன்னா டைனோ டைமிங் தான் ஆரம்பிக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ சேட் மூமெண்ட்டு. சரி ஓகே கேஸ், இப்போதைக்கு
நம்ம வீட்டுக்கு போயிட்டு அந்த டீமானி கிரீப்பர் கூடயா சண்டை போட்டு அதோட சோலையாச்சு பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி வைக்கலாம் வைக்கிறீங்களா, அது கூடயாச்சு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்த்தினா செக் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போதைக்கு நான் ஃபைட் பண்ணுற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து டேஸ் இன்றைக்கி வீடியோட கடைசி ஃபைட், இதை மட்டும் பண்ணிட்டதுக்கப்புறம் இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா எண்ட் பண்ணிக்கலாம் வைக்கிங்களா, ஏன்னா எந்த ஒரு ஃபைட்டுமே சக்ஸஸாக முடியல, கடைசி எண்ட்லேயாச்சும் ஏதாவது சக்ஸஃபுல்லாக முடிப்போமே அதுக்காக பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கல வைக்கிங்களா. நான் அந்த பவர் அப் பண்ணுறதாங்க மிஸ் பண்ணிட்டேன், அதாவது நான் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பவர் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர்ஜின் ஸ்பிரிட் கூட பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிக்கணும், ஸ்பிரிட் கார்டின் கூட அங்கே தப்பு பண்ணிட்டேன். நான் அந்த பவர் அப் எதுவுமே எதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணாமல் போயிட்டு வைக்கிங்களா, ஸோ அதான் பார்த்தீங்கன்னா பிரச்சனையே. ஸோ ஓகே, இப்போதைக்கு இந்த ரீப்பரை நம்ம இறக்கி விட்டாச்சு, நம்ம கொஞ்சம் தள்ளி போயிடல வைக்கிங்களா, நம்ம பக்கத்தில் நம்மளை பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிடுவோம், அதுக்கு ரொம்பவும் தள்ளி போயிடக்கூடாது, அவன் சாகிற டைமில் பக்கத்தில் போயிடும் அந்த சோலை பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிடுறோம் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நான் ரொம்ப தூரம் போல ஓரளவு பக்கத்தில் இருக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு டீமானி கிரீப்பர் எம்பரர் ஸோ ஆல்மோஸ்ட் சாக போகிறேன்னு நினைக்கிறேன், ஸோ நான் ஓரளவுக்கு பக்கத்தில் இருக்கிறேன். ஓகேங்க, அன்லாக் ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ அந்த டீமானிக் எம்பரரோட சோல் நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு, அது போக நிறைய லூட்டுமே நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஆகா இங்கே பேர் ஓடிட்டு இருக்கா, இதுக்குள்ளே பயங்கரமாக அடி விழுது போலயே. சரி ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ராணி டிராகன் வந்து எடுத்துக்கலாம் நினைக்கிறோம் ஓகேங்களா. ஃபைனலி நம்ம எண்ட் ஆஃப் த ஃபைட்டாச்சு பார்த்தீங்கன்னா உருப்படியாக பார்த்தீங்கன்னா பண்ணிட்டோம். இப்படியோ பார்த்தீங்க எப்படின்னா அந்த ஒரு டீமானி கிரீப்பர் எம்பரேராச்சு நம்ம வந்து கொண்டுட்டு ஓகேங்களா. ஆனால் மறுபடியும் நம்ம வந்து செலஸ்டியல் இன்னாமினஸ் ரெக்ஸை பார்த்தீங்கன்னா அடிச்சாகணும், அப்போ தான் நம்மளால் வந்து ஸ்பிரிட் பாஸ் கூட ஃபைட் பண்ண முடியும். இப்போதைக்கு நம்மளால் கேஓஸ் பாஸ் கூட ஃபைட் பண்ண முடியும், மேபி அதை நம்ம கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பயங்கரமாக டைனோசரில் டேம் பண்ண வேண்டியது இருக்குது, அதில் நம்ம வந்து வரப்போகிற வீடியோஸில் பார்த்தீங்கன்னா டேம் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக அப்கிரேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் அண்ட் கேஓஸ் பாஸ் கூட பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா மோதலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோவில் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவம்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. நான் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி வீடியோ ஆரம்பித்தேன், பட் எனக்கே அது அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்தீங்கன்னா வீடியோவில் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்பிரிட் அண்ட் கார்டியனை பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் அப்புறம் கேஓஸோட பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கலாம், அதுக்கப்புறம் கேஓஸ் டைனோஸ் ஸ்பீட் கேனோஸ்லாம் டேம் பண்ண ஆரம்பிக்கலாம் நினச்சிட்டு இருந்தேன், பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சொதப்பிடுச்சு, இன்னும் எதுவுமே பண்ணலை. இன்றைக்கி வீடியோ நம்ம எது பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா எதுவுமே முடியல ஓகேங்களா, மறுபடியும் எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போதைக்கு இந்த ரீப்பரோட சோல் மட்டும் இருக்குது, மற்றபடி எதுவுமே இல்லை ஓகேங்களா. ஸோ இன்னும் இப்போதைக்கு கேஓஸ் மட்டும் நம்மளால் கிராஃப்ட் பண்ண முடியும், ஸ்பிரிட்டோடது கிராஃப்ட் பண்ண முடியாது. ஸ்பிரிட்டோடது கிராஃப்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஃபைட் பஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து வரப்போகிற வீடியோஸில் வேணால் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையே நம்ம வந்து என் பண்ணிக்கலாம். ஸோ வரப்போகிற வீடியோஸ்லாம் நம்ம கண்டிப்பாக பவர்ஃபுல் டைனோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிடிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஓகே கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் தான். ஸோ இன்றைக்கி வீடியோ எப்படின்னு சீக்கிரதா மறக்காமல் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சி தான் மறக்காமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோங்க இந்த வீடியோ. ஸோ டடா பை கைஸ், அதன் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.